இந்த கொரோனாவை பற்றி நிறைய பயமுறுத்தல்கள் நிறைய தவறான செய்திகள் வாட்ஸ்அப் மூலமாகவும் செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் நம்பிக்கை தரக்கூடிய செய்திகளாக இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் தான் இருக்கு சொல்லுங்க டாக்டர் கொரோனாவை பற்றி எந்த மாதிரி பயங்கள் வேண்டாம் இப்போ கொரோனா அப்படின்றது வந்து ஏன் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னா இப்போ நமக்கு ஏற்கனவே நிறைய கிருமிகள் வந்து இப்போ இயற்கையாகவே இருக்கு இப்போ கொரோனாவை பற்றி ஏன் வந்து நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ஈஸியாக வந்து மற்றவங்களுக்கு பரவுது அதோடய தொற்று வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அந்த வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது இப்போ நூறு பேருக்கு கொரோனா வந்ததுன்னா எண்பது பேருக்கு வந்து அது வந்ததும் போகிறதும் வந்து தெரிய போகிறது கிடையாது மீதி ஒரு பதினஞ்சு சதவீதம் பேருக்கு கொஞ்சம் இருமல் காய்ச்சல் சளி அப்படின்னு தான் இருக்க போகுது ஸோ அஞ்சு சதவீதம் மக்களுக்கு மட்டும்தான் அதனால் வந்து பாதிப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அஞ்சு சதவீதம் மக்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் மற்ற எல்லாருமே வந்து இப்போ போராடிட்டு இருக்கிறதுலாம் முக்கியமாக என்னென்னா கவர்மெண்ட் வந்து மார்ட்டாலிட்டியை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்கு தான் மெயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் கொரோனாவை பற்றி எல்லாருமே வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அதை பற்றி வந்து நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ தெரியறதில் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ தெரிகிறது அவங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு ஓப்பன் பண்ணாலே நூறு மெசேஜ் இரநூறு மெசேஜ்னு இருக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது அப்போ நமக்கு நம்ப தகுந்த இன்ஃபர்மேஷன் வந்து எதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூணு என்னோடய ப்ரிஃபரன்ஸில் வந்து மூணு தான் சொல்லுவேன் ஒன்று வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட வெப்சைட் இருக்குது ஸோ அது பார்க்கலாம் அதிலே வந்து அப்டேட்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க ரெண்டாவது சிடிசி இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முக்கியமான சென்டர்லேருந்து வர வெப்சைட் மூணாவது டபிள்யூஹெச்ஓ ஸோ இந்த மூணு வெப்சைட்ஸோட அப்டேட்ஸை மட்டும் பார்த்தா மட்டுமே போதும் அது தவிர வேறு எதுவுமே பார்க்கிறதுன்னு அவசியம் கிடையாது ஓகே டாக்டர் நீங்க சொல்லுங்க எல்லா வைரஸ் வந்தாலுமே முதல் அறிகுறி அது எந்த நோய் வந்தாலுமே முதல் அறிகுறி காய்ச்சல் வர்றது தலைவலி வர்றது சளி வரதாக தான் இருக்கு இந்த வைரஸ் வந்தாலும் அதனுடைய அறிகுறி இருக்கு அது இல்லாம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் காய்ச்சல் இருக்குங்க காய்ச்சல் வந்து அதிக காய்ச்சலா இருக்குங்க மோர் தென் நைன்டி நைன் டு ஹண்ட்ரட் டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு ஜாஸ்தியா போகலாம் நெக்ஸ்ட் இஸ் பிரெத்லெஸ்னஸ் மூச்சு விடுறது கஷ்டமாகலாம் ஏன்னா இது பர்டிகுலரா நுரையீரலை போய் தாக்குறதுனால நுரையீரல் பாதிக்கப்படுறதுனால பிரெத்லெஸ்னஸ் வில் பி ஆன் தி ஹை ஜாஸ்தியாக இருக்கலாம் ஸோ நார்மலாக உங்களோட சளி இருமலோட சேர்த்து ஜுரம் ஜுரமும் அதிக அளவில் ஜுரம் நூறு டிகிரிக்கு மேல இருக்கிற ஜுரம் பிளஸ் பிரெத்லெஸ்னஸ் இருந்தால் கொரோனாவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ வி கேன் கோ அண்ட் கெட் அவர் செல்ஸ் எக்ஸாமின் போய் முதல்ல நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டிக்கிட்டு நம்மள சுய பரிசோதனைக்கு உற்படுத்திக்கணுங்க ஓகே இப்போ சுகர் பிரஷர் வீசிங் அண்ட் கோல்டு கொஞ்சம் பாடி வெயிட் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மூச்சு திணறல் வந்து அதிகப்படியா இல்லைனாலும் நார்மலா இருக்கும் இப்போ ஒரு நார்மலா இருக்கிற பர்சனுக்கு கோல்டு வந்திருக்கு அவர் கொஞ்சம் பாடியா இருக்காரு கொஞ்சம் மூச்சு திணறுனா அது பயமுறுத்தருக்கான ஒரு கேள்வியா இருக்குமா இல்லைங்கம்மா அவங்களுக்கே தெரியும் ஒரு பேஷண்ட் டே திமிசல் சொல்லணும் அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கே தன்னை பற்றி ஒரு தன் உடலை பற்றி அவங்களுக்கு தெரியும் இது நம்மளுக்கு நார்மலாக நடக்கக்கூடிய மூச்சு திணறல் தானா இல்லை நம்மளோட ஜாஸ்தியாக இந்த மூச்சு திணறல் வந்துட்டு இருக்கான்னு அவங்களுக்கே தெரியும் எப்போ தங்களோட ஒரு நோயாளிக்கே தன்னோட உடம்புல இருக்கிற இது அறிகுறி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தெரியுதோ அப்போ வந்து அவங்க பயப்பட்டா போதுங்க ஓகே இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க வயசானவங்க நடந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி எலும்பு முறிவுகளோ அல்லது மற்ற ஏதாவது முறிவுகள் வந்தால் இந்த தருணத்திலையும் மருத்துவர் மனைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான ஒன்று அப்படின்னு டாக்டர்ஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ எலும்பு முறிவு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆக்சுவலாக வந்து அதோடய இன்சிடென்ஸ் வந்து கம்மி தான் அதாவது அது வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா இப்போ நம்ம வெளியில் அவ்வளோ போகிறது கிடையாது ஸோ ஹை வெலாசிட்டி இன்ஜிரின்னு சொல்லக்கூடிய இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்னால் வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப கம்மி தான் இப்போ வரக்கூடிய பாதிப்புகள் வந்து வயசானவங்க வந்து வீட்டில் இப்போது சோப் போட்டு கழுவணும் கழுவுணுன்னு சொல்லி எல்லா பாத்ரூமும் ஃபுல்லாக சோப்பு தண்ணி ஆயிடுச்சு ஸோ வயசானவங்க வந்து பாத்ரூமில் நடந்து விழுகிறது ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நடக்கிற பாதிப்புகள் தான் வந்து அதிகமாக வருது ஸோ அதுவும் இயற்கையாக வர்றதில்ல நார்மலாக இந்த பாப்புலேஷனில் வர்றதில் ஒரு பத்தில் ஒன்று தான் வந்து வருது ஸோ இது வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா ஆஸ்பத்திரியில் போய் காமிக்கிறது கண்டிப்பாக அவசியம்தான் ஆனால் அது ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்து உங்களோட டாக்டர் தான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு கரெக்டான ஆளாக இருப்பாங்க ஸோ நம்ம அடிபட்டுச்சு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அந்த மென்டாலிட்டி வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு அவசியம் கிடையாது டாக்டர் வந்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா இருக்குமோ அதை வந்து அவங்க முடிவு பண்ணிட்டு பண்ணுவாங்க ஓகே தொடர்ந்து பேசணும்னா நம்ம கூட கால்ஸ் இருக்காங்க சார் வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம் சார் யார் உங்களுடைய கேள்வி டாக்டர் கேட்கலாம் சார் குட் மார்னிங் சொல்லுங்க சார் நான் இப்போ இந்த ஒன் மந்த் வந்து காப்பரேஷன் ஹாஸ்பிடல்ல தான் போய் மாத்திரை போட்டு இருக்கேன் தனி அத மூக்குல இருந்து ஊத்துது காலையில டெஸ்ட் ஆகுது மாதிரி நீங்க எதுக்காக மாத்திர போடுறீங்க எதுக்காக மாத்திரை வாங்க போறீங்க இந்த டெஸ்ட் அலர்ஜிக்காக மேடம் ஓகே ஏற்கனவே உங்களுக்கு கோல்ட் மாத்திர ஆ மாத்திர போட்டா நிமிது ஆனா இது இது அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு இந்த கோல்ட் வருது அப்புறம் அந்த சளி வந்து தொல்லையில லைட்டா தட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வரவும் மாட்டேங்குது இதனால மாத்திரை புறவை நமக்கு எங்க வீட்டுல சத்தம் போடுறாங்க மாத்திரை மாத்திரை சும்மா போடாது கேட்ட அவங்க என்ன சொல்றாங்க காப்பரேஷன் இது வந்து நார்மல் தான் அப்படின்னு ஆனா தொல்லையில தண்ணி இருந்தாலே இந்த இதெல்லாம் சொல்றீங்களா அறிகுறி அது மாதிரி சரி அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம டாக்டர்ஸ் கேட்க இப்போ பொதுவாகவே நிறைய வீடுகளை கிளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட் அலர்ஜி ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு அந்த மாதிரி இவர் சொல்ற மாதிரி ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி சின்னதா கபக்கட்டு இருந்ததுன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அது பயம் பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இல்ல இப்போ நம்ம சாதாரணமா மருத்துவமனைகளுக்கு போறதோட இன்சிடென்ட் இதை வந்து நம்ம குறைச்சிக்கணும் இப்போ இருமல் சளி வருது இப்போ இவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குற எல்லா விஷயங்களும் இது சம்மந்தமாக இருக்கிறனால நமக்கு இது வருமோ வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பயத்துலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் சரியாமல் இருக்கும் ரெண்டாவது இப்போது காமனாக காசு அதாவது நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வந்து இருமல் சளி இந்த மாதிரி இது வர்றதுக்கு நம்ம நாட்டில் முக்கியமான காரணம் வந்து வீட்டுக்குள்ளேயும் வெளிலேயும் இருக்க டஸ்ட்டு தான் ஸோ அந்த டஸ்ட் மூலமாக வர்றதுக்கு உண்டானதில் வந்து நம்ம இன்சூரன்ஸை குறைக்கணும் அப்படின்னா வெளியில் உள்ள இருக்கிற சுற்றுப்புறங்கள்லாம் வந்து தூய்மையாக வச்சுக்கணும் இன்னொன்று இயற்கை வைத்தியம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம ஹாட் வாட்டரா தண்ணியா குடிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் இப்போ காய்கறிகள் பழங்கள் அதிகமா சாப்பிடணும் இயற்கையான முறைகளே இப்போ சுச்சுவேஷன்ல பின்பற்றினா நல்லது மாத்திரைகள்ல ரொம்ப வந்து இருக்க வேண்டாம் ஓகே தொடர்ந்து சார் வணக்கம் டாக்டர் வணக்கம் மேடம் வணக்கம் பேசுறீங்க மேடம் நாங்க இருந்து பேசுறேன் மேடம் பேர் சாந்தி சாந்தி உங்களுடைய கேள்வி மேடம் இப்ப வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் சாப்பிடலாம் சொல்றாங்களே அது வந்து இம்யூனிட்டி பவர் குறைஞ்சவங்களா இல்ல எல்லாரும் நார்மலா இருக்கவங்க சாப்பிடலாமா ரெண்டாவது வந்து ஆபுமா இருக்கிறவங்கல என்ன கரெக்டான வந்து அவங்க பொசிஷன் இருக்கலாம்

பட் ஆனால் இஞ்சி பூண்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களோட தொண்டை கரகரப்புலாம் கம்மியாகி நேச்சுரலாக இட் வில் ஹாவ் அ எக்ஸ்பெக்டரண்ட் எக்ஸ்பெக்டரண்ட்டுன்னா நம்ம நெஞ்சுக்குள்ளே கட்டி சளியை வெளியில் கொண்டு வரதுக்கான எஃபெக்ட்ஸ் அதில் இருக்கும் ஸோ அதனால் இஞ்சி பூண்டு லைட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க மிச்சப்படி நீங்கள் சொல்கிற அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அலர்ஜிக் ரைனைட்டிஸுங்கிறது வந்து உங்களோட தண்டு இருக்கு இருக்குது தண்டில் இருக்கிற தண்டு கொஞ்சம் ஒரு சைடில் சாஞ்சிருக்கலாம் இல்லை வளைஞ்சிருக்கலாம் வளைஞ்சிருக்கிறதுனால ஒரு மூக்கு துவாரத்தை வழியாக போக வேண்டிய காற்று கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகி அலர்ஜி கிரைனேட்டிஸ்ன்னு சொல்கிற தும்பல் கரகரப்புலாம் வருது அதுக்கு சிம்பிளாக நீங்கள் ஒரு மாஸ்க் கட்டிக்கலாம் ஒரு சாதா ஒரு துணியை கட்டிக்கிட்டு நீங்கள் வெளியில் போனாலே உள்ளே போகிற டஸ்ட்டு மூக்குக்கு போகாமல் அது நீங்கள் பாதுகாத்தாலே உங்களோட அலர்ஜி கம்மியாகும் உங்களோட தும்பல் இருமலும் கம்மி ஆகிடுங்கம்மா ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக மாத்திரை எதுவும் சாப்பிட வேண்டாம் இது நார்மல் டிவேட்டட் நேசல் செப்டமாக இருக்கலாம் இந்த கொரோனா பாதிப்புலாம் சரியானதுக்கு அப்புறம் ஒரு இஎன்டி டாக்டர் காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட போய் போய் காட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் டிவைட்டட் நெசல் செப்டம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அது அவர் முடிவு பண்ணுவாருங்கம்மா ஸோ அதனால் இஞ்சி பூண்டு சாப்பிட்லாம் நேச்சுரல் வே இது மெடிசன்ஸ் யூ கேன் டேக்

இப்போது நம்ம நோய்க்கு முக்கியமான காரணம் வந்து நிறைய நோய்களுக்கு சாப்பாடு தான் ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம் இதுதான் வந்து நம்மளோட முக்கியமான நோய்களுக்கு உள்ள காரணம்லாம் ஸோ இது இப்போ இருக்கிற சுச்சுவே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்குன்னு இல்லை ஜென்ரலாகவே வந்து நம்ம சாப்பாடுகளில் வந்து இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது கண்டிப்பாக நல்லது தான் ஸோ இதில் வந்து நமக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும் அவ்வளோதான் சாப்பிடணும்னு நமக்கு ஒன்றும் லிமிட் கிடையாது சுடுதண்ணின்னு சொல்கிறது வந்து இயற்கையாகவே நம்ம தண்ணியை வந்து கொதிக்க கொதிக்க குடிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ சுடை சுட வச்சு அதில் இருக்க கிருமிகள்லாம் போனதுக்கப்புறம் அதை ஆற வச்சு எப்போ வேணாலும் குடிக்கலாம் அது வந்து எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது தான் இது இந்த பிரச்சனைக்காக மட்டும் கிடையாது